ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா, இன்னைக்கு வந்து நண்டு குழம்பு தான் செய்ய போறேன். இப்ப நான் வந்து ஒரு கிலோ அளவுக்கு நண்டு எடுத்து வச்சிருக்கேன். இப்ப நண்டு நல்லா கொஞ்சம் பெரிய நண்டா கடிச்சதுட்டு ரெண்டு ரெண்டா உடச்சு போட்டுக்க போறேன் நான். அப்பதான் அந்த காரம் உள்ள இறங்கும். நீங்க ஃபுல்லாவும் நான் போட்டுக்கலாம், அப்படியே போட்டுக்கலாம். பாருங்க, அந்த கால் எல்லாம் ரொம்ப பெருசா இருந்ததுல நான் உடச்சு எடுத்துட்டேன். கால் மட்டும் மேல இருக்க கால் மட்டும், மற்றதெல்லாம் அப்படியே அந்த சைட்ல இருக்க காலங்களாம் அப்படியே குட்டி குட்டி காலங்களாம் விட்டுட்டேன். இதை ரெண்டா உடச்சு போட்டா நல்லா வந்து காரம் இறங்கும். ஒரு கிலோ அளவுக்கு வந்து நான் நண்டு எடுத்திருக்கேன். வந்து சின்ன வெங்காயம் வந்து 150 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் நானு. அதுல பாதி வந்து அரிஞ்சு வச்சிருக்கேன், ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை. நெக்ஸ்ட் வந்து பாதி சின்ன வெங்காயத்தை அரைச்சுக்க போறேன் நானு. பாதி சின்ன வெங்காயம் பிளஸ் பாதினா 150 கிராம்ல பாதி சின்ன வெங்காயத்தை எடுத்துட்டு அதை அரைச்சுக்கலாம். என்னன்னா, சின்ன வெங்காயம், துண்டு இஞ்சி, பூண்டு, இது கூட வந்து கொஞ்சம் ஜீரகம், மிளகு வந்து சும்மா ஒரு நெல்லிக்காய் அளவு சைஸ்ல ஊற வச்சு வச்சிருக்கேன் நான் புளி. இதையும் கரைச்சி லாஸ்டா ஊத்தணும். ஊத்தும் போது நான் காட்டிக்கிறேன். இப்ப வந்து நம்ம வந்து இதை வச்சிருக்கோம் இல்லையா, இந்த வெங்காயம், அப்புறம் பூண்டு, இஞ்சி போட்டுட்டு இது கூட என்ன போடுறேன் நான் காட்டுறேன் பாருங்க. ஜீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு, மெருகு வந்து நல்லா ஒரு 2 ஸ்பூன் அளவு. இது மெருகு இருந்தாதான் நல்ல இந்த நண்டு குழம்புக்கு வந்து மெழுகுதான் நல்ல காட்டை கொடுக்கும், நல்லா இருக்கும். இந்த கோல்ட் சமயம்லாம் இப்பவே மழை ரெண்டு நாள் மழையா இருக்கு பாருங்க இங்க, அதனால நல்ல மெழுகு சேர்த்துக்கோங்க. கோல்ட் எல்லாம் அப்படியே அறுத்துட்டு வந்துடும், சாப்பிடும் போதே நமக்கு தெரியும். நெக்ஸ்ட் சோம்பு வந்து நல்லா 1 ஸ்பூன் அளவு. இது எல்லாத்தையும் இப்ப போட்டுட்டு கொஞ்சம் வெந்தயம் இருந்தாலும் வெந்தயமா போட்டுக்கோங்க. அது ஒரு 1/2 ஸ்பூன், வெந்தயம் ரொம்ப சேர்த்துக்காதீங்க, 1/2 ஸ்பூன். இது எல்லாத்தையும் பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். இன்னொரு ஜார்ல வந்து தேங்காயும் தக்காளியும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, இப்போ நான் வந்து அந்த பேஸ்ட் எப்படி அரைச்சி எடுத்துட்டேன்னு, எல்லா மிளகு, இஞ்சி, பூண்டு, வெங்காயம் எல்லாத்தையும் அரைச்சி இந்த அளவுக்கு கொண்டு வந்துச்சு. இந்த பேஸ்ட் மாதிரி இந்த ப்ரௌனிஷா இருக்கும். இந்த குழம்பே ஒரு மாதிரி லைட் ப்ரௌனிஷா நல்லா இருக்கும். ரெட்டாவும் நம்ம பண்ணிக்கலாம். காஷ்மீர் மிளகாத்தூள் போட்டா ரெட்டா வந்துடும். நம்ம இல்ல, நம்ம வந்து அது ஒரு செல்ஃப் கலரே இருக்கணும்னா ஒரு மாதிரி லைட் ப்ரௌனிஷா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும் நண்டு குழம்பு அந்த மாதிரி வச்சிங்களா. நெக்ஸ்ட் வந்துட்டு வீடியோ வந்து என் பொண்ணுதான் எடுக்கிறா, ஏன்னா பையனுக்கு கொஞ்சம் வேலை இருக்க தொட்டு இப்ப, அதனால கொஞ்சம் இதை வீடியோ கொஞ்சம் ஷேக்கா இருந்தா இது பண்ணிக்கோங்க. அவ வந்து ஒன்னு ஒன்னா கத்துக்கிட்டு வந்து அவ பண்ணிட்டு இருக்கா ஒன்னொன்னு. அதனால வந்துட்டு அதே மாதிரி பிள்ளைங்களுக்கு நம்ம இந்த வீடியோ எடுக்கும் போது அவளுக்கு சமைக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அது படிப்புல, அவ கெரியர்ல, அது மாதிரி எல்லாம் நிறைய இன்ட்ரெஸ்ட் அவளுக்கு. ஆனா சமைக்கிறது தெரியாது, ஒரு விஷயத்த 4 வயசு சொல்லி கொடுத்தாதான் கொஞ்சம் கொஞ்சமா கத்துப்பா. ஆனா கத்துப்பா எது ஒண்ணு சொல்லி கொடுத்தாலும் சரி. இப்ப வீடியோ எடுக்கும் போது சமையல பார்த்தாலும் அவ பாத்துட்டே ஒன்னு ஒண்ணா இருக்கும் போது அவளுக்கும் சமைக்க எப்படி செய்யணும்னு இதையும் அது ஒரு டிப்ஸ் மாதிரி அவளுக்கு கிடைக்கும் இல்லையா. இப்ப பிகினர்ஸ்க்கு இந்த மாதிரி சின்ன சின்னதா நம்ம சொல்லி கொடுத்துட்டே இருந்தா ஒரு 4 வயசு இந்த மாதிரி செஞ்சுட்டாங்கன்னா நெக்ஸ்ட் டைம் அவளே செஞ்சுப்பா. அதனாலதான் சரி நீ அவளே வீடியோ எடுன்னு சொன்னேன் நானு. அது மாதிரி பசங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்த அப்பப்ப சொல்லி கொடுத்துட்டே இருங்க, அதுங்களும் வந்துட்டு கத்துக்கோங்க. நான் வந்து ரொம்ப கிஃப்டு, 2 பிள்ளைங்களும் அவ்வளவு கிஃப்டான பிள்ளைங்க. அதுங்க ஏதாவது சொல்லி கொடுத்தா டக்குன்னு கத்துக்கோங்க, இந்த மாதிரி பண்ணிக்கோ, அந்த மாதிரி செய்யுங்கன்னா கத்துக்கோங்க. அது மாதிரி ஹெல்ப்ஃபுல் எனக்கு நிறைய. இப்ப வீடியோ எடுக்கிறதுனா கூட வேலையை விட்டுட்டு வந்து டக்குன்னு எடுப்பா எனக்கு. சரினு பாருங்க, இப்போ நெக்ஸ்ட் வந்து சொல்றேன். இதை பத்தி பசங்களை பத்தி சொல்லிட்டே இருந்தா நான் சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன். இப்ப பாருங்க, தேங்காய் வந்து அப்படி அரைச்சி எடுத்திருக்கேன் பாருங்க. இவரு ஃபர்ஸ்ட் தேங்காய் வந்துட்டு தக்காளி தேங்காய் நீங்க அரைக்கும் போது தேங்காவை பொடி பண்ணிக்கோங்க. பொடி பண்ணிட்டு ட்ரையா பொடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் தக்காளியை போடுங்க. அப்ப தேங்காய் நல்லா மசிஞ்சு அரைஞ்சு வரும். இப்பன்னா தேங்காவை நல்லா இந்த மாதிரி அளவுக்கு பாருங்க, தெரியுதா உங்களுக்கு. இப்ப வந்து பொடி பண்ணி வச்சிருக்கேன். இப்ப இதுல வந்து நான் வந்து தக்காளியை போட்டுக்கிறேன். தக்காளி போட்டு இதையும் நல்லா வந்து நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு மாதிரி ஒரு கிரேவி எதுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, ஒரு நல்ல ஒரு பெரிய கடாயா வச்சுக்கோங்க. அதுலதான் கொஞ்சம் நல்லா இதாகும். நண்டு வந்து போட்டாலே உங்களுக்கு கிளறதுக்குலாம் ஈஸியாகும். ஒரு நல்லா கொஞ்சம் எண்ணெய் வந்து உண்டுன்னு ஊத்திக்கோங்க. ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கிறேன் நான். கொஞ்சம் நண்டுக்கு வந்து நண்டு வந்து கொழுப்பு அவ்வளோ இருக்காது, அதனால வந்து ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் ஊற்றிக்கலாம், சூடு ஏற்றும். பாருங்க, இப்போ வந்து நான் அந்த தேங்காய் அரைச்சேன், இந்த மாதிரி பேஸ்ட் அளவுக்கு அரைச்சி வச்சிட்டேன். இப்போ இது நல்லா இதானவுடனே எண்ணெய் நல்லா சூடாகிட்டோம். சூடு ஏறினவுடனே நம்ம சோம்பு, கொஞ்சம் ஏற்கனவே சோம்பு போட்டு அரைச்சிருக்கோம், இருந்தாலும் இப்போ கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் சோம்பு, சோம்பு, வெந்தயம், வெந்தயம் கொஞ்சம் போட்டுக்கலாம். நான் வெந்தயம் போடல, ஏன்னா வெந்தயம் கொஞ்சம் ஜாஸ்தி பவுடரு அரைக்கிறதுக்கு போட்டுட்டேன், அதனால நான் வெந்தயம் போடல, சோம்பு மட்டும் போட்டுக்கிறேன். போட்டு முடிச்ச உடனே நம்ம இங்க பாருங்க,
வெங்காயம் அரிஞ்சு வச்சிருக்கோம்ல, அந்த சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய், எல்லாத்தையும் ஒன்னா போட்டு இதில் ஃப்ரை பண்ணிக்கோ. கொஞ்சம் போட்டு வதக்கி விட்டு நல்லா கொஞ்சம் லைட் ப்ரௌன் வந்தால் போதும். லைட் ப்ரௌன் அளவுக்கு வதக்கி வரணும். நம்ம பாதி வெங்காயம் வந்து அரைப்புக்கு எடுத்துருக்கோம் இல்லையா, அரைச்சி கரைக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. நண்டு குழம்பு வந்து இந்த வின்டர் சீசனில் அப்புறம் இந்த மழை சமயம்லாம் வச்சு சாப்பிட்டா அப்பா அவ்வளோ அப்படியே நல்லா சுல்லுன்னு இருக்கும். இந்த அவ்வளோ ஒரு கோல்டு, நம்ம கோல்டு சமயம்லாம் அப்படியே அறுத்து கோல்டெல்லாம் வெளியே அப்படியே வந்துடும். நம்மளுக்கு சாப்பிட சாப்பிட நம்மளுக்கு தான் தெரியும் அந்த சளி கிளியெல்லாம் சரியாயிரும். பசுங்களுக்கு எப்போ கோல்டு இருக்கோ நான் வந்து நண்டு செஞ்சிருவேன். அதில் நண்டு கொஞ்சம் சின்ன சின்ன நண்டாக இருந்தால் தட்டி போட்டு கொஞ்சம் ரசம் வச்சு கொடுத்தா கூட, அந்த நண்டு ரசம்னு கொஞ்சம் வச்சு அப்படியே சூப்பு மாதிரி வச்சு கொடுத்தா அந்த கோல்டெல்லாம் அப்படியே வெளியே வந்துடும். நான் வந்து சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் டக்கு டக்குன்னு வீட்லேயே செஞ்சு கொடுத்துருவேன். இது மோஸ்ட்லி இந்த ஹோட்டலில் எனக்கு வந்து வாங்கி கொடுக்கறது பிடிக்காது, நம்ம வீட்லேயே செய்யணும்னு சொல்லி தான் ஒன்று ஒன்று. ஆனால் பசங்க வந்து ஹோட்டல் தானே விரும்புவோம், நம்ம வந்து ஒன்று ஒன்றா செஞ்சுக்கலாம், இப்படி வீட்டில் செஞ்சு கொடுக்கலாம். பாருங்கள் கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ நல்லா வந்து இது கொஞ்சம் பாதி வந்து இந்த அளவுக்கு வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு வதங்கினா போதும், ரொம்ப ப்ரௌன் ஆகக்கூடாது, ஸ்லோ பண்ணிவிட்டு. இப்போ நம்ம இந்த இஞ்சி பூண்டெல்லாம் வச்சுருக்கோம் இதெல்லாம் போட்டுக்கலாம். இதையும் போட்டு நல்லா வதக்கி எடுக்கணும். சீக்கிரம் நண்டு வந்து ரொம்ப நேரம் வேகலாம் விட தேவையில்ல, ஒரு 10 minutes நண்டுக்கு 10 minutes போதும். இந்த மசாலாலாம் வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகி வதங்கி வர்றதுக்கு ஒரு 10 to 15 minutes அவ்வளோதான். அது டக்குன்னு ஒரு 1/2 hour நான் செஞ்சு முடிச்சிடலாம், ஃபாஸ்ட்டாகவே செஞ்சு முடிச்சிடலாம். நான் வாஷ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. நண்டு நான் வாஷ் பண்ணுறதை வந்து நான் போடல, கழுவுறது எப்படி நண்டு கழுவுறதுன்னு. மற்றதெல்லாம் போட்டிருக்கேன், ஸ்குவிட் போட்டிருக்கேன், மீன் கழுவுறது எப்படி போட்டிருக்கேன், ஸ்குவிட் கழுவுறது எப்படி போட்டிருக்கேன், அப்புறம் வந்து எறா கழுவுறது எல்லாத்தையுமே நான் வந்து போட்டிருக்கேன். ஏன் போட்டிருக்கேன் நிறைய பேருக்கு தெரியும், ஆனால் நான் எதுக்கு போட்டிருக்கேன்னா அந்த பிகினர்ஸ்லாம் வந்து கற்றுப்பாங்க. இப்போ என் பொண்ணும் பிகினர் தானே, இப்போ தான் கற்றுக்கிறா, அதனால அவங்க அது அந்த மனசில் வச்சு தான் நான் வந்து ஒன்று ஒன்றும் போடுவேன். அது பார்த்து அதை கற்றுக்கிறது எப்படி கதை. என் தம்பி ஒய்ஃபெல்லாம் சொல்லுவாள் எனக்கு வந்து இப்போ இந்த ஸ்குவிட்லாம் நீங்கள் பார்த்து நீங்கள் கழுவுறத பார்த்தாங்க எனக்கே தெரியுது, ஏன்னா அவங்க சின்ன பசங்க இல்லையா தெரியாது அவங்களுக்கெல்லாம். அதனால தான் அந்த கழுவுறதெல்லாம் போடுறேன். நண்டு வந்து ஒரு நாள் கண்டிப்பாக போடுறேன், அது வாஷ் பண்ணுறது எப்படின்னு. ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தியாக ஆகிறோம் தான் நான் வந்து இதில் போடல. பாருங்கள் இது வந்து நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம இப்போ மல்லித்தூள் நல்லா வந்து மல்லித்தூள் ஒரு 2 spoon அளவுக்கு போட்டுக்கோங்க மல்லித்தூள். ஏன்னா அந்த கிரேவி கிடைக்கணும் நம்மளுக்கு, தேங்காய் போடுறோம் இருந்தாலும் இந்த கிரேவி கிடைக்கணும் நம்மளுக்கு. மல்லித்தூள், நெக்ஸ்ட்டு மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க. நாங்கள் நல்லா காரம் சாப்பிட்ற தொட்டு நான் வந்து ஒரு 3 spoon மிளகாத்தூள் போடுறேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ காரம், குழந்தைங்கெல்லாம் சாப்பிட்றதா இருந்தால் பெப்பரே கொஞ்சம் ஜாஸ்தி போட்டுட்டு மிளகாவை கம்மி பண்ணிக்கோங்க. நாங்கள் நல்ல காரம் சாப்பிடுவோம், அதனால காரம் ஜாஸ்தி போடுறேன் நான். 3 spoon மிளகாத்தூள் போட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு மஞ்சள் தூள், மஞ்சத்தூள் 1 spoon போட்டுக்கோங்க. ஏன்னா வந்துட்டு இது நண்டெல்லாம் கொஞ்சம் கவுச்சு இல்லையா, அதனால கொஞ்சம் அந்த ஸ்மெல்லை எடுக்கிறதுக்கு. இப்போ இந்த ஸ்மெல்லை வந்து அவ்வளோ இருக்குது, அது நண்டு ஸ்மெல் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த சாதத்தில் ஊற்றி சாப்பிடும் போது ரொம்ப டெம்டிங்காக இருக்கும் நண்டு. வந்து எங்களுக்கு எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் என் பொண்ணுக்கு பையனுக்கெல்லாம் நண்டு தான் அவ்வளோ ஒரு உயிர். என்ன பாருங்க இது நல்லா வதங்கி வதக்கிறேங்க மசாலையை. நெக்ஸ்ட் வந்து இதை வந்து தேங்காய் வச்சுருக்கோம் இல்லை, அந்த வதக்கி வச்சுட்டு இந்த மிளகாவை கொஞ்சம் வதக்கி வச்சுட்டு டக்கு டக்கு இந்த தேங்காய் தக்காளி போட்டுக்கலாம். அப்புறம் எல்லாத்தையும் வாஷ் பண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணிக்கு. பாருங்க தக்காளி தேங்காய் தக்காளியும் போட்டுக்கலாம். டக்கு டக்கு டக்குன்னு ஆயிடுங்க, ஃபாஸ்ட்டாக ஆயிடும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணிக்கலாம். சமையல்ன்றது ரொம்ப நம்ம விரும்பி செஞ்சால் அது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். அதுவும் நாம் எல்லோரும் சாப்பிடும்போது இந்த சந்தோஷமே நம்மளுக்கு ரொம்ப ஒரு நிறைவாக இருக்கும். அதனால் வந்துட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக செஞ்சுக்கலாம். நிறைய பேர் இப்போ சின்ன பசங்கள்லாம் ஐயோ சமைக்கணுமே ஆர்டர் அதனால் ஆர்டர் பண்ணிக்கலான்ட்டு அப்படி இருக்குங்க இல்லையா, அவங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் செய்ய செய்வே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துடும், நம்மளே செஞ்சுக்கலாம், இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது பாரு நம்ம செஞ்சான்னு. பாருங்க ஆச்சா, இப்போ பாருங்கள் இதெல்லாம் கழுவி வச்சு இந்த மிக்ஸி கழுவுன தண்ணி, அப்புறம் அந்த மசாலை அலசின தண்ணி, இதை ரெண்டு மசாலா சின்ன தண்ணியெல்லாம் இதை அலசி ஊற்றிடலாம். அதுவே ஒரு 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 டம்ளர் கிட்ட வந்துடுச்சு. ம்
கலரியா கலருக்கியா ஃபாஸ்ட் பண்ணிக்கோங்க ஸ்டோவை. இப்போ வந்துட்டு நம்ம வந்து இந்த புளி புளி கரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா, இந்த புளியை ஊற்றிடலாம். சும்மா ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு தான் புளி ஊற்றுறேன். நெல்லிக்காய் சைஸ் அளவு தான் புளி. ஒய் புளி புளி வந்து அது நல்லா இருக்கும் பாப்பா. இப்போ மீன் குழம்புக்குலாம் நம்ம நிறைய புளி ஊற்றுவோம் இல்லை, இதுக்கெல்லாம் அவ்வளோ புளி தேவையில்லை. இது கொஞ்சமாக ஊற்றினா அந்த புளி டேஸ்ட்டு இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் இந்த அளவு கிரேவி இது வந்துருச்சு. இப்போ நண்டை போட்டால் நண்டுலேயும் தண்ணி விடும், அதனால வந்து நம்ம இந்த அளவுக்கு விட்டால் போதும். இப்போ நம்ம உப்பு போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் உப்பு வந்து உப்பு போட்டாச்சு. உப்பெல்லாம் போட்ட பிறகு நண்டை போடுங்க சரியா. எல்லாத்தையும் போட்டுட்டோம், உப்பு புளி எல்லாம். மீன் குழம்பு இப்போ லாஸ்ட்டில் புளி ஊற்றுவோம், இதுக்கு அப்படியெல்லாம் தேவையில்லை, முன்னாடியே புளியை ஊற்றுங்க. அப்போ தான் அது எல்லாத்துலேயும் அப்படியே மர்ஜ் ஆகி இதாகும். இப்போ பாருங்கள் நண்டு வந்து இப்படி பாதி பாதாக உடச்சிட்டேன் நான் நான் சொன்னேன் இல்லையா, நண்டை வந்து உடைக்க போகிறேன்னு சொல்லி இப்படி பாதி பாதியாக உடச்சிட்டேன். உடச்சி நண்டை போட்டுடலாம். இப்போ நண்டுலேயும் தண்ணி விடும், அதனால நான் ஒரு 1.5 டம்ளர் தண்ணி அளவு தான் ஊற்றிருக்கேன். பாருங்கள் 1.5 டம்ளர் தண்ணி ப்ளஸ் இந்த நண்டு தண்ணி கரெக்டாக இருக்கும், கிரேவி கரெக்டாக இருக்கும். ரொம்பவும் போட்டு இது பண்ணாதீங்க, பாதி பாதியாக உடச்சி போட்டால் உங்களுக்கு வந்து நண்டு வந்து அப்படியே இதை நல்லா அந்த மசாலா உள்ளே இறங்கிரும். என் பசங்களுக்கு அப்படி ஒரு ரவுண்டாக ஃபுல்லாக வச்சு தான் கேட்குவாங்க, ஆனால் வந்து நான் மசாலா இன்றைக்கி வந்து மசாலா இறங்கணும்னு சொல்லி அப்படி இது பண்ணியிருக்கு. சின்ன குட்டி குட்டி நண்டுனா நீங்கள் வந்து அப்படியே ஃபுல்லாகவே போட்டுக்கலாம். நண்டு கொஞ்சம் பொறுமையாக எடுத்து உடச்சி நல்லா சாப்பிடணும், ஆனால் அது பொறுமையாக சாப்பிட்றதுக்கே ரொம்ப நல்லா தான் இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும் நண்டெல்லாம். சிலருக்கு வந்து நண்டு அதை பொறுமையாக உடைக்கிற பொறுமை இருக்காதனால ஐயோ நான் நண்டு சாப்பிட்டு செய்ய மாட்டேன்னு வாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் நிறைய நண்டு எறா மீன் இதுதான் நிறைய பாருங்க. ஃபேவரட் நான் நண்டு தானே. எவ்வளோ நேரம் இப்போ இது அப்படியே ஊடணும்? இது வந்து ஒரு 10 மினிட்ஸ் தான், அதை சொன்னேன் இல்லையா, ஒரு 8 to 10 நண்டு போட்டுட்டு நண்டு போட்டுட்டு நல்லா அதை உள்ள மூழ்க வச்சுட்டு நல்லா கொஞ்சம் ஊற்றிக்கலாம் தண்ணி. இப்போ நம்ம போட்ட உடனே நமக்கு தெரியும் தண்ணி வேணுமா என்ன, இந்த அளவுக்கு ஊற்றிக்கிறோம். இப்போ இது ஒரு 8 to 10 மினிட்ஸ் விட்டாலே போதும், அதுவே ஜாஸ்தி தான், டக்குன்னு வெந்துடும், வெந்துடும். பாருங்க எல்லாத்தையும் நல்லா அப்படியே விட்டாச்சு. இப்போ மூடி போட்டலாம். பாருங்க நல்லா கொதிச்சு வந்துருச்சு, ஒரு 8 மினிட்ஸ் விட்டா நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த நண்டெல்லாம் செய்யும்போது கொஞ்சம் நல்லா ஒரு ஸ்டீல் கரண்டி வச்சுக்கோங்க, அதுதான் நல்லா கொஞ்சம் எடுக்கிறதுக்கெலாம் நல்லா வாட்டமாக இருக்கும். உடனில் செஞ்சால் அந்த சத்தம் வராமல் இருக்கிறது தான் நம்ம உடலில் உடனே செய்கிறோம். பாருங்கள் நல்லா வெந்து மேலே வந்துடுச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி போட்டுக்கலாம். நல்லா கொத்தமல்லி துவைக்கலாம், கொஞ்சம் கருவேப்பிலையும் லாஸ்ட்டாக துவைக்கோங்க, நல்லாயிருக்கும் அந்த வாசமாக இருக்கும். கருவேப்பிலை கொத்தமல்லி அப்படியே மூடி ஆஃப் பண்ணிடுங்க. நண்டு குழம்பு ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் இப்போ சாப்பாடு போட்டு கொடுத்துடலாம். என் பொண்ணுக்கு தான் பொண்ணு தான் சாப்பிட போகிறா, அவளுக்கு போட்டு கொடுத்துட்றேன் நான். பாருங்கள் நல்லா நண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு, சாதமும் கொஞ்சம் போட்டு வச்சாச்சு நான். எப்படி இப்போ சர்வ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணி பசங்களுக்கு கொடுத்து பாருங்கள், பசங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இல்லை நீங்கள் கொஞ்சம் நண்டு சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிரித்து பிச்சு கொடுத்தீங்கன்னா, அந்த சதையை எடுத்து கொடுத்தீங்கன்னா வந்து அவங்களும் நல்லா விரும்பி இது பண்ணுவாங்க, சாப்பிடுவாங்க. சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பாருங்கள் கிரேவி வந்து இந்த அளவுக்கு திக்காக இருக்கும், திக்காக ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் நல்லா இருக்காது, கொஞ்சம் திக்காக இருக்கணும். நல்லா பிசைஞ்சு சாப்பிட்ற அளவுக்கு இந்த செமி லிக்விடாக இருந்தால் போதும் இது. பாருங்கள் வச்சு